ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு கேஜ் தமிழ் வைட்டி யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அனதர் அனிமிக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அனதர் அனிமியை நான் பார்த்து முடிச்சிட்டேன். ஸோ என்னோடய ஹானஸ்டான ஒப்பீனியன் அண்ட் என்னோட ஹானஸ்டான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்டேட் ஆஃப் வீடியோக்குள்ளெல்லாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு பிரிச்சிருவு பண்ணிடலாம். ஸ்டார்டிங் வித் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். என்னோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். எல்லாம் பாசிட்டிவ்லேருந்து ஆரம்பிப்பாங்களே, நீ மட்டும் நெகட்டிவ்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, யா இந்த அனிமியை நான் பார்த்த வரைக்கும் பார்த்து முடித்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு நெகட்டிவாகவே தான் மைண்டில் ஓடுது. எழுதும் போது கூட, ஐ மீன் நம்ம ஸ்கிரிப்ட் எழுதும் போது கூட ஃபுல்லாக நெகட்டிவாக தான் எழுதி வச்சிருக்கேன். என்னால் பாசிட்டிவ்ஸே எழுத முடியல. ஏன்னா பாசிட்டிவ்னு இருந்தால் தானே எழுதுறதுக்கு. அப்படியே நான் கஷ்டப்பட்டு ஒரு பாசிட்டிவ் எழுதி வச்சுருந்தாலும் அது நெகட்டிவ்லேயே நான் குறை சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால நான் நெகட்டிவே ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சிடுறேன். நெகட்டிவ் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஒன்று ரெண்டு இடத்துல பாசிட்டிவ்ஸையும் அப்படியே சொல்லி விட்டுறேன், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட் பார்த்துடலாம். பிளாட் ஹோல்ஸு, பிளாட் மிஸ்டேக்ஸு. ஸோ ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க, அது எப்படி வந்துச்சு, அதுக்கான சரியான ரெக்கக்னைசேஷன் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பெரிய லேக் அடிக்குது. அண்ட் அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாட் ஹோலாக தான் இருக்குது. என்னடா எப்பட்றா இந்த இடத்துல இவன் வந்தான், எப்பட்றா இது நடந்துச்சு, ஏன்டா இப்படி நடக்குதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே நம்ம போவோம். அப்படியே ஒரு ரெக்கக்னைசேஷன் கொடுக்குறதா இருந்தாலும் அந்த கொடுக்குற ரெக்கக்னைசேஷனை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது ஒரு பெரிய மைனஸு. ரெக்கக்னைசேஷன் ஃபர்ஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே கொடுத்தாலும் நம்மள அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஐ மீன் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய மைனஸாக பட்டுச்சு. இதுவே போதும் இந்த ஃபுல் அனிமியை டவுன் பண்ணுறது. அண்ட் ரெண்டாவது மைனஸ்னு பார்த்தோம்னா கேரக்டர் டெவலப்மெண்ட். ஸோ கேரக்டர் டெவலப்மெண்ட்லேயே இவங்க மைனஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சில கேரக்டர்ஸ் நல்லா வேற லெவலில் காமிக்கலாம் அப்படின்னு கொண்டு வராங்க. பட் அங்கே நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஃபன் ஆயிடுது, ரொம்ப காமெடியாக போயிடுது. என்னடா இவ இவ்வளோ சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள், அக்காஸ்தாவான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும். எனக்கு அந்த கேரக்டர் பார்க்கும்போது செம்ம இரிட்டேட்டிங் அண்ட் செம்ம காமெடியாக இருந்துச்சு. பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து ரொம்ப சீரியஸாக பேசுவாள். இதெல்லாம் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது, இங்கே வார் எவ்வளோ பெரிய விஷயம், இவங்ககிட்ட நீ ஏன் பேசுகிறான் அப்படி சீரியஸாக பேசுவாள். பட் நம்மளுக்கு பார்க்கும்போது என்னடி ஃபுல்லாக லூஸு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, இதுக்கு வேறு விதமாக நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாமே இந்த ப்ராப்ளத்தை, நீ என்னடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீலிங் கிடைக்கும். அதை மொத்தம் சொல்லணும்னா ரொம்ப பெரிய விஷயம் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுக்கு செம்ம இரிட்டேட் ஆகும். இவ்வளோ சின்ன விஷயத்தை நீ மேனிப்புலேட் பண்ணி பெரிய விஷயமாக தாண்டி ஆக்கிக்கிட்டு இருக்க, அதை நீ சின்னதாக ட்ரை பண்ணல பெரிய விஷயமாக ஆக்கிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு மைண்டில் ஓடும். ஆஃப்டர் ஆல் அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் அண்ட் கேரக்டர் ஆர்க்லேயே சொதப்பி வச்சுருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா ஹீரோ ஒரு கதாபாத்திரம், ஐ மீன் சாரி ஒரு அனிமியில் ஹீரோங்கிறது எவ்வளோ முக்கியமான ரோல் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத டெத் நோட் அனிமியை பார்த்தவங்களுக்கு தெரியும். பிகாஸ் அந்த ஹீரோவே மாஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தால் தான் கதை பார்க்க நல்லா இருக்கும். பட் இந்த ஹீரோ சரியான முட்டா பயலாக இருக்கான். நல்லா நோட்டீஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் ஹீரோ முட்டா பயலாக இருக்கான். அவங்க சொல்கிறத அப்படியே நம்பிக்கிட்டு, அது ஒரு ஹீரோயிசமாகவே இல்லை, அது ஒரு தனி துண்டாகவே தெரியல. ஹீரோ இவங்க இந்த மாதிரி முட்டா பயல்கள் கூட நீயும் ஒரு முட்டா பயலாக இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீலிங் கிடைக்கிது. ஸோ ஹீரோ மட்டும் இல்லை, ஹீரோயின்னு சொல்லிட்டு எல்லா கேரக்டரையும் சொதப்பி வச்சுருக்காங்க. ஒரே ஒரு கேரக்டர் தவிர, அந்த லைப்ரரியன் கேரக்டர் ஒன்று வரும். ஸோ அந்த லைப்ரரி ஹெட்டு மாதிரி ஒருத்தன் வருவான். மற்ற கேரக்டர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது அவன் கொஞ்சம் மனசில் நின்றான். இந்த அனிமையை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உனக்கு ஒரு கேரக்டர் மனசில் நின்றுச்சுன்னா அது என்ன கேரக்டரா அப்படின்னு கேட்டால் எந்த கேரக்டரும் கிடையாதுன்னு தான் சொல்லுவீங்க. பட் கஷ்டப்பட்டு யோசிச்சு பார்க்கும்போது அந்த லைப்ரரியனோட கேரக்டர் ஆர்க்கு, ஆர்ட் ஸ்டைலு அண்ட் அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் மட்டும் மற்ற கேரக்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது, இந்த அனிமையில் மற்ற கேரக்டர் ரோலை கம்பேர் பண்ணும் போது, ஓகேடா அந்த லைப்ரரியன் ஓகேடா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் கிடைக்குது. ஸோ அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்லேயே இவங்க ஒரு பெரிய சொதப்பல் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு, ஸோ இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, அதாவது இரிட்டேட்டிங் ட்விஸ்ட் அண்ட் டேர்ம்ஸ். ஒரு லைன் போகுதுங்க, ஸ்டோரி லைன் போகுது, அதை ட்விஸ்ட்டு வச்சு மாற்றுறது தப்பு கிடையாது. பட் ட்விஸ்ட்டு வச்சு மாற்றி இரிட்டேட் பண்ணுறதுங்கிறது செம்ம கடுப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் அந்த அனிமையே நான் விட்டு போயிடலாண்டா அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். பட் ஆரம்பிச்சிட்டோமே, முடிச்சு தான் ஆகணுமே அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நான் முடிச்சிட்டேன். அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ம்ஸ்னு கொண்டு வராங்கல்ல, அதுவே ஒரு பெரிய பெரிய பிளாட் ஹோல்ஸாக தான் இருக்குது. கடைசி எபிசோடில் ஒரு ட்விஸ்ட்னு ஒன்று கொண்டு வருவாங்க. அந்த ட்விஸ்ட்டை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு தெரில. அதுக்கான சரியான ரெக்கக்னைசேஷன் ஒன்று இல்லை. அந்த ரெக்கக்னைசேஷன் வருது, பட் நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அங்கே அந்த ரெக்கக்னைசேஷனில் பெரிய பெரிய ஹோல்ஸ் இருக்குன்னா அவன் எவ்வளோ கேவலமான ட்விஸ்ட் அண்ட் டேர்ம்ஸாக இருக்கும் நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஆஃப்டர் ஆல் கதைக்கு ஏற்ற மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டேர்ம்ஸ் வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் ஒர்க் அவுட்டே ஆகலை. எனக்கு சுத்தமாக பிடிக்கல அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ம்ஸ்லாம். கதை ஃபஸ்ட்டு நல்லா போயிட்டு இருந்துச்சு ஃபஸ்ட்டு ரெண்டு எபிசோடு,
அதுக்கப்புறம் ட்விஸ்ட்டு வச்சு மாற்றினவங்க தான். அப்போலேருந்து செம்ம கடுப்பாயிடுச்சு எனக்கு. அண்ட் இன்னொன்று ஒரு மைனஸ் எனக்கு பேசப்பட்டது, இந்த கதை வந்து எப்படி தெரியுமா இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலில் நடக்கிற ஒரு கேர்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு சில பேர் பண்ணுற சில விஷயங்கள் அந்த மாதிரி தான் கதை போகும். சரி, பட் அதுவே எனக்கு கொஞ்சம் சைல்டிஷாக தெரியுது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, ஐ மீன் அந்த ஒரு கிளாஸ் த்ரீன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அந்த கிளாஸில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ ஒரு நபர், ஒரு குறிப்பிட்ட நபர் இருப்பாங்க, அந்த நபர்கிட்ட அவங்க பேசிட்டாங்கன்னா அவங்க செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு சம்திங் சொல்லுவாங்க. நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை, அதுவே எனக்கு ஒரு மாதிரி சைல்டிஷாக தெரிஞ்சிச்சு. சரி அனிமி தானே, சரி பார்ப்போம் எப்படி அதை கொண்டு போகிறாங்க ஸ்க்ரீன்லன்னு பார்ப்போன்னு பார்த்தா ரொம்ப சைல்டிஷாக கொண்டு போகிறாங்க. அப்படி ஒன்று ரியல் லைஃப்பில் நம்ம ஊரில் நடந்துச்சு அப்படின்னா மோர் அப்படி பிரின்சிபல் கிட்டே சொல்லுவோம், அப்படின்லாம் அம்மா அப்பாவுக்கிட்ட சொல்லி கூப்பிட்டு வந்துடுவோம், அம்மா அப்பாவும் சேர்ந்து சாகுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதில் காமிச்சிருப்பாங்க. பட் இதுவே நம்ம ப்ராக்டிக்கலி தான் பண்ணுவோம், இல்லைனா அந்த கிளாஸே மாற்றிட்டு போயிடுவோம், தட்ஸ் ஆல், லெட்டர் கொடுத்து கிளாஸ் மாறிடுவோம். அதை விட்டுட்டு இவங்க வந்து ரொம்ப அது பெரிய சீரியஸான விஷயமா நம்மக்கிட்ட போர்ட்ரேட் பண்ணுறக்கிற பேரில் காமெடி பண்ணி இரிட்டேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஹீரோயிசம் பண்ணுறேங்கிற பேர் அந்த அக்காசாவா கேரக்டர்லாம் ஒரு வேலை பண்ணும், செம்ம டென்ஷன் ஆகும். இதை பார்க்க அழகாக இருக்குது, அந்த அக்கா பார்க்க அழகாக இருக்காங்களே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பொறுத்து போய் அந்த அனிமையை நான் பார்த்துக்கிட்டு இருந்தால் செம்ம டென்ஷன் ஏற்றிச்சு அந்த ஒரு கேரக்டரேனே. அந்த கேரக்டர் மட்டும் இல்லை, இவங்க ஏதோ பெரிய விஷயமா நம்ம இது வந்து நம்ம காப்பாற்றி ஆகணும், நம்மளால தான் எல்லாம் முடியுங்கிற மாதிரியே பண்ணுவாங்க. பட் எல்லாமே சொதப்பல் தான், பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குது, எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது, வெரி சைல்டிஷாக இருக்குது, அவ்வளோதான் சொல்கிறேன். கதை ஓகே, சரி கதை அனிமி தானே, சரி பார்ப்போம் அப்படின்னு போனாலும் ஸ்க்ரீனில் காமிக்கும் போது ரொம்ப சைல்டிஷாக இருக்குது, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். அண்ட் இன்னொன்று ஒரு பெரிய பிளாட் ஹோலுங்க, இது எனக்கு ரொம்ப பெரிய மிஸ்டேக்காக தெரிஞ்சிச்சு. ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு யார் செத்துட்டான்னு தெரியும், ஸோ சொன்னால் அப்போயோ அன்னையோட அந்த பிரச்சனையை முடிச்சிருக்கலாம், பட் சொல்லாமல் இவ்வளோ இழுத்துரு கடைசியாக சொல்கிறேங்கிற பேரில் எதுக்கு இவ்வளோ பெரிய பிளாட் ஹோல் பண்ணியிருந்தாங்கன்னு தெரில. அப்போ அந்த ஹீரோயினே முட்டாளான ஒரு கேரக்டராக இருக்குது. நான் யாரை சொல்கிறேன், அனிமையை பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த ஹீரோயினே இவ்வளோ முட்டாள்தனமான விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்குன்னா ஸோ அந்த கேரக்டருக்கான அந்த அங்கீகாரமே குறைஞ்சது. என்னடா இது நீ அப்பயே சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற டவுட்டு தான் நம்மளுக்கு வரும். ஸோ அந்த இடத்துல அந்த கேரக்டருக்கான ஒரு அங்கீகாரம், அந்த மரியாதையே ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆயிருது. ஸோ இப்படி கொண்டு போகணும்னு தெரியாமல் கொண்டு போயிட்டாங்களா அப்படின்னு தெரில. பட் இது ரொம்பவே எனக்கு ஒரு மாதிரி சைல்டிஷாக இருந்துச்சு, ரொம்ப பிளாட் ஹோல்டாக இருந்துச்சு, அப்புறம் சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை பார்க்குறதுக்கு. அண்டு ஓகே, அந்த லாஸ்ட் 2 எபிசோட்ஸை பற்றி நான் கண்டிப்பாக பேசியே ஆகணும். அந்த லாஸ்ட் 2 எபிசோட்ஸை எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் மூவ் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்க, பட் செம்ம டென்ஷன் ஆகிடுச்சுங்க. இந்த அனிமி ரிவ்யூ பண்ணும் போதே எனக்கு அவ்வளோ ஆத்திரமாக வருது, ஏண்டா ஏண்டா பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த லாஸ்ட் 2 எபிசோட்ஸில் லாஸ்ட் எபிசோட் ட்விஸ்ட்டு அதை நான் அப்போயே சொல்லிட்டேன், இருந்தாலும் எப்பா நான் சத்தியமாக முடியலப்பா. சரி பாசிட்டிவ்ஸே இல்லையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு பாசிட்டிவ்ஸ் எனக்கு பட்டுச்சு. இந்த ஃபைனல் டெஸ்டினே, இதுவும் நான் கஷ்டப்பட்டு தான் சொல்கிறேன், கஷ்டப்பட்டு எழுதி வச்சது, ஸோ சொல்கிறேன். அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஸோ ஒரு ஒருத்தனும் சாவான் இல்லை, அந்த மாதிரி காமிக்கும் போது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த லைப்ரரியன் சொன்ன மாதிரி அந்த லைப்ரரியன் கேரக்டர், இந்த கேரக்டர் ரொம்ப அஹாஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் கிடையாது. இந்த மொத்த அனிமையை அந்த கேரக்டர் தான் தூக்கி வைக்கிதாடா அப்படின்னா அப்போலாம் கிடையாது. மற்ற கேரக்டர்ஸோட கம்பேர் பண்ணும் போது சரி லைப்ரரியன் ஓகே, ஒரு 0.% ஓகேடா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அந்த டெத் சீன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த அம்பர்லா குத்தி அந்த பொண்ணு சாகும் போது, லிஃப்ட்டில் நசுங்கி அந்த அக்கா சாகும் போது, அந்த நர்ஸு சாகும் போது, அண்டு ஹார்ட் அட்டாக்லலாம் சாகும் போது நல்லா இருந்துச்சு. முக்கியமாக அந்த கத்தியை வச்சு அந்த டீச்சர் அவங்க கழுத்திலே குத்திக்குவாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. என்னடா சைக்கோ பயலாடா நீனு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ மீன் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வச்சு, அப்பா எப்படி சாகுறாங்க போடுறா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சில டைம் லேக் ஆகும்போது அந்த சீன்ஸ்லாம் நம்ம வந்து அப்படியே புல்லரிச்சு கூஸ்பம்ப்ஸ் பண்ண வச்சிருது. ஸோ அந்த மாதிரி க்ரீப்பியான சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு, அது மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க ரத்த கலவையான சீன்ஸ்லாம். ஸோ அண்ட் இன்னொன்று ஒரு பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, இந்த அனிமையை நீங்கள் ஒரே நாளில் உட்காந்து முடிச்சிடலாம், பிகாஸ் இதில் வந்து வெறும் 12 எபிசோட்ஸ் தான், உங்களுக்கு டைமையும் சேவ் பண்ணணும், சீக்கிரமாகவும் முடிக்கணும் ஒரு அனிமையினா கண்டிப்பாக இது ஒரு நல்ல அனிமையாக இருக்கும், 12 எபிசோட்ஸ் தான். சரி ஓகே, இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். என்னோடய ரேட்டிங் 10க்கு எவ்வளோ கொடுப்பேன், 6.2 கொடுப்பேன், அதுக்கு மாதிரிலாம் நான் சத்தியமாக கொடுக்க முடியாது. அண்டு இந்த அனிமி நீங்கள் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, அசா அனிமி லவராக நான் இந்த அனிமி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நான் என்ன அனிமி சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, டெத் நோட்டு, டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் இந்த மாதிரி அனிமி தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இனி இதை சஜஸ்ட் பண்ண சொல்லணும் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கூகுளில் 1 டைம் வாட்சபிள் தான் போட்டிருக்காங்க. பட் எனக்கு இதில் அவ்வளோ பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்களுக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஏன் கேட்டிங்கன்னா, இந்த அனிமி நீங்கள் பார்க்காதீங்க, வேறு ஏதாவது அனிமி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. என்னோடய தாட்ஸ் அண்ட் வியூஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அது எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஒப்பீனியன், இந்த வீடியோ நான் ஏதாவது மாற்றணுமா, ப்ளஸ் அண்ட் மைனஸ் இந்த வீடியோ பற்றின, அதை பற்றி உங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். அப்படி பார்த்துக்கு ரொம்பவே நன்றி. Bye-bye. Take care. See you.